நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த பரிசீலனை செய்யப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே செங்காடு ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். மக்களிடம் கலந்துரையாடி குறைகளை கேட்டறிந்தார். அவரிடம் தனித்தனியாக தங்களது குறைகளை மக்கள் முறையிட்டனர். அவற்றை சரி செய்ய நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். என்னுடைய கணவர் வந்து 2020 அக்டோபர் 2020 அக்டோபர் 2ஆம் தேதி இறந்துட்டாரு சார். மூணு பிள்ளைங்க இருக்கு. நான் விதவை தான். எந்த உதவியும் எனக்கு கிடைக்கல ஐயா. எப்படி இறந்தாரு? கொரோனா தான் ஐயா. கொரோனா. கொரோனா. மூணு பிள்ளைங்க ஐயா. சரி சரி. அழுவா சொல்லுங்க சொல்லுங்க. இறந்துட்டாரு. மனு கொடுத்துருக்கீங்களா? அதாவது அவர் வந்து நான் மனு கொடுக்கல ஐயா. மேடம் தான் பார்க்கணும் இருக்கு. கலெக்டர் மேடம் பார்க்க சொல்ல. ஏதாவது வேலை கிடைச்சுன்னா மனு எழுதி கொடுங்க. என்னன்னு பார்க்க சொல்லுங்க. அது என்ன முடிஞ்ச செய்ய சொல்லுங்க. தொடர்ந்து மக்களிடம் புகார் மனுக்களை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாடு வளர்ச்சியடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அவசியம் என கூறினார். கிராமங்களில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த கிராம செயலகங்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் ஆண்டிற்கு 6 முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என அறிவித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆக இவைகள் எல்லாம் ஏதோ கேட்டுட்டு போயிட்டேன், ஏதோ அறிவிப்புக்கு அறிவிச்சுட்டு நீங்க நினைச்சிட வேண்டாம். நாங்க எப்போதுமே நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கலைஞர் வழி நின்று அண்ணா வழி நின்று சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது. அது நான் நிச்சயமாக உணர்கிறேன். எனவே இது நடந்து முடிந்திருக்கிறதா என்பதை அவர்களிடத்தில் தொலைபேசிகளோ அல்லது கடிதம் மூலமாக கேட்டு மட்டும் இல்ல, நேரடியாக வந்து அடுத்த முறை நான் பார்ப்பேன். சுமார் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுகவால் உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்த பரிசீலனை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இப்படி பல கோரிக்கைகள் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு கவனமாக குறித்து வைத்துக் கொண்டு நிச்சயமா உறுதியா அதையெல்லாம் மிக மிக விரைவில் அத்தனையும் நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு காத்திருக்கிறோம். இதேபோல் மதுரை, கோவை, சேலம் உட்பட பல மாவட்டங்களிலும் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. சீர்காழி அருகே கொண்டல் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்த பொதுமக்கள் கழுத்தில் கருப்பு துணியை கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி அவர்கள் முழக்கமிட்டனர். அதேபோல் சேலம் அருகே காரிப்பட்டியில் தனியார் பால் நிறுவனத்தின் மூலம் வெளியேற்றப்படும் கழிவுகளால் புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து இருப்பதாக கூறிய பொதுமக்கள் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம சபையில் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். பொது கழிவறை, அரசு பேருந்து உள்ளிட்ட வசதிகளையும் செய்து தர வேண்டும் என மக்கள் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆட்சியர் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோனி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரின் 37வது லீக் போட்டி மும்பை வான்கடா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 5 முறை சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அறிமுக அணியான லக்னோ சூப்பர் ஜெயின்ட் அணியை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற மும்பை முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களம் கண்ட லக்னோ அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டை பறிகொடுத்தது. இருப்பினும் கேப்டன் லோகேஷ் ராகுல் பொறுப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்தி தனியாளாக அணியின் ரன் உயர்வுக்கு வழிவகுத்தார். அத்துடன் நடப்பு தொடரில் தனது 2வது சதத்தை பதிவு செய்து அசத்தினார். முடிவில் லக்னோ அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் சேர்த்தது. இலக்கை துரத்திய மும்பை அணியின் முன்வரிசை வீரர்கள் வழக்கம் போல் ஏமாற்றம் அளித்தனர். இதனால் அந்த அணி 67 ரன்களுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதில் ரோஹித் சற்று அதிரடியாக ஆடி 39 ரன்கள் சேர்த்தார். பின்னர் வந்தவர்களில் திலக் வர்மா மட்டும் 38 ரன்கள் சேர்த்தார். எஞ்சிய வீரர்கள் லக்னோ பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் சொற்ப ரன்களில் நடையை கட்டினர். 20 ஓவர்கள் முடிவில்
மும்பை அணி 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 132 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. இதன் மூலம் 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற லக்னோ புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்திற்கு முன்னேறியது. இப்போட்டியில் 62 பந்துகளில் 103 ரன்கள் விளாசிய லோகேஷ் ராகுல் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். மும்பை அணி இதுவரை விளையாடிய 8 போட்டிகளில் தோல்வியை தடுவி கடைசி இடத்தில் உள்ளது. இதனால் அந்த அணி லீக் சுற்றோடு வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. பட்டியலில் முதலிடத்தில் உள்ள குஜராத் 7 போட்டிகளில் 6 வெற்றி பெற்று முதலிடத்தில் உள்ளது. மேலும் தலா 7 போட்டிகளில் விளையாடி 5 வெற்றியை பதிவு செய்த ஹைதராபாத் ராஜஸ்தான் அணிகள் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இதேபோன்று தலா 8 போட்டிகளில் 5 வெற்றியை பதிவு செய்துள்ள லக்னோ பெங்களூரு அணிகள் பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. ஆனால் 10வது இடத்தில் உள்ள மும்பை அணி எஞ்சிய 6 போட்டிகளிலும் வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குரியே. எனவே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கான பிளே ஆஃப் சுற்று ஏறக்குறைய முடிவடைந்து விட்டதாக பார்க்கப்படுகிறது. சவால்களை துணிவோடு எதிர்கொள்பவர்களே வாழ்க்கையிலும் விளையாட்டிலும் உச்சத்தை அடைவர் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு இடையே கேலோ இந்தியா போட்டி 2020 ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த ஆண்டுக்கான போட்டி பெங்களூரில் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது. தொடக்க விழாவில் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஆகியோர் பங்கேற்றனர். டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கேலோ இந்தியா விளையாட்டு விழா டிஜிட்டல் நகரமான பெங்களூருவுக்கு புத்துணர்வு தரும் என்றார். விளையாட்டில் தோல்வி என்பது பாடங்களை கற்றுத்தருவதால் அது வெற்றியாகவே பார்க்கப்படும் என்றும், விளையாட்டோ வாழ்க்கையோ எதுவாயினும் சவால்களை துணிவோடு எதிர்கொள்பவர்களே உச்சத்தை எட்டுவர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். கடலூர் அருகே மூடப்பட்ட தொழிற்சாலைக்குள் புகுந்த ஏராளமானோர் இரும்புகளை திருடிச் சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெரியகுப்பம் பகுதியில் நாகார்ஜுனா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. 2011 ஆண்டில் வீசிய தானே புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஆலை பின்பு தொடங்கப்படவே இல்லை. அதன் பின்னர் 11 ஆண்டுகளாக ஆலை மூடப்பட்டே இருக்கிறது. 1500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கணினி, நாற்காலி மற்றும் இரும்பு பொருட்கள் உள்ளன. அனைத்து பகுதிகளிலும் காவலாளிகள் இல்லாததால் சுற்றிலும் உள்ள 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஒரு சிலர் கடந்த சில நாட்களாகவே தொழிற்சாலைக்குள் புகுந்து பொருட்களை கொள்ளையடித்து வந்தனர். நேற்று மட்டும் சுமார் 400 பேர் தொழிற்சாலைக்குள் புகுந்து பொருட்களை திருடிய நிலையில் ஆலை நிர்வாகம் ட்ரோன் கேமரா மூலம் அவற்றை படம் பிடித்தது. ட்ரோன் கேமரா பிடிபட்டதால் ஏராளமான திருடிய பொருட்களை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தனர். ட்ரோன் காட்சிகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த ஆலை நிர்வாகத்தினர் அவர்களின் உதவியோடு கிராமம் கிராமமாக சென்று திருடி பதுக்கப்பட்ட இரும்பு பொருட்களை மீட்டு வருகின்றனர். ஒரு வீட்டில் மட்டும் 500 கிலோ இரும்பு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.